மணல் மோசடி தொடர்பாக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் விரைவில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராக உள்ளதாக அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் தெரிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமலாக்கத்துறை கடந்த ஒரு வருடமாக தமிழக அரசியல்வாதிகளை குறிவைத்து சோதனை நடத்தி வருகிறது. குறிப்பாக திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய நிலையில் அவர் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து செம்மன் முறைகேடு தொடர்பாக அமைச்சர் பொன்முடிக்கு தொடர்புடைய வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அதேபோன்று திமுக எம்பி ஜகத்ரட்சகனின் வீடுகள், பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் உள்ளிட்ட பல இடங்களில் சோதனை நடத்தி பெட்டி பெட்டியாக ஆவணங்களை எடுத்து சென்றனர். இந்த நிலையில் அடுத்த கட்டமாக திமுகவின் பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகனுக்கு மணல் மோசடி தொடர்பாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பவிருக்கிறது என அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் தெரிவித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மணல் மோசடி தொடர்பாக ஏராளமான ஆதாரங்களை வைத்துள்ள அமலாக்கத்துறை இந்த வாரத்திற்குள் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனை விசாரணைக்கு அழைக்க வாய்ப்புள்ளது என சவுக்கு சங்கர் தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் தமிழக நீர்வளத்துறை செயலாளர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். மணல் குவாரிகளை மையமாக வைத்து நடத்தப்பட்ட இந்த சோதனையில் பர்மிட் இல்லாமல் மணல் எடுத்து அரசுக்கு சேதம் ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. ஆகவே இதன் அடிப்படையில் அமைச்சர் துரைமுருகன் மேல் அமலாக்கத்துறையின் அடுத்த கட்ட பாய்ச்சல் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது சவுக்கு சங்கர் தெரிவித்துள்ள கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.